like when I get sharp, the video like comment. இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா நம்ம ஒரு சைட்டு நம்ம வீடு ஏற்கனவே நம்ம வீடு காமிச்சிருக்கோங்க. நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் அவங்க ஒரு ஒர்க் ஷாப் வச்சுருக்காருங்க. டிராக்டர் இந்த மாதிரி பாடி கட்டுறது, வெல்டிங் ஒர்க்கு எல்லாமே தெளிவாக பண்ணுவாங்க. நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம சன்ட்ரிங் இந்த மாதிரி காங்கிரீட்டு வீடு ஆரம்பிக்கும் போது இதுக்கு என்ன அந்த மெட்டீரியல் தயார் பண்ணுறதுக்கு அண்ணன் எங்களுக்கு ரொம்ப ஒரு சப்போர்ட்டாக இருந்து பண்ணி கொடுத்து, திரும்பவும் நம்ம வெல்டிங் வேலை அந்த இதெல்லாம் பண்ணி கொடுத்து திரும்ப நம்ம காங்கிரீட் வீடுன்னு போய் செஞ்சு பார்க்கும்போது அண்ணன் வந்து ஒரு நல்ல கமாண்ட், ஃபஸ்ட்லேயே நமக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி, இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் தம்பி, நீ பண்ணு தொடர்ந்து இதை பண்ணுன்னு நமக்கு ஒரு சப்போர்ட்டு பண்ணி சொல்லி நம்மளோட தூண்டி விடுத்து நம் மனசை இது மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் வீடு, நம்ம கல்லில் வாங்குறத விட இது பண்ணுறது இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி நிறைய ஒரு நல்ல கருத்துங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ நாங்கள் இது ஏன் இந்த வீடியோவை சொல்கிறோன்னா, உங்களுக்கு இந்த இன்னும் வேலை நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஹைட்டு குறைச்சா உங்களுக்கு செலவு குறையணும்னு சொல்லியிருக்கோம். நீங்கள் அதை விட இன்னும் ரேட்டு லோவாக செய்ய முடியுங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. இப்போ நான் என்னன்றதை அதை நான் ஃபுல்லாக உங்களுக்கு நான் சொல்கிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமாக இப்போ நம்ம எப்பவும் கட்டுறத முன்ன காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா மண் வீடு கட்டி அது 100 வருஷம் 120 வருஷம் 150 வருஷம் கூட நிறைய வீடு அந்த மாதிரி இருக்குங்க. ஏன் நம்ம அதை நோக்கி நம்ம பயணிக்கக்கூடாது? இன்னும் இது கிராமப்புற உள்ள மக்களுக்கு இது ரொம்ப பயனளிக்கும் கண்டிப்பாக. இந்த இது நம்ம சொல்கிறது நம்ம ஃபார்முலாவிலே தான், அதே ஃபார்முலாவில் அதே இதில் நம்ம மண் மணல் சிமெண்ட் இதெல்லாம் கலந்து நம்ம ரொம்ப இன்னும் அங்கே கிடைக்கக்கூடிய செம்மண் இந்த மாதிரி அவங்க ஊரில் எது ஈஸியாக கிடைக்கிது ஓட மணல் இதெல்லாம் போட்டு மிக்சிங் பண்ணி சிமெண்ட் போட்டு காங்கிரீட் போட்டு நம்ம செவர் வால் போட்டு சாதாரணமாக கேரளா டைப் மாதிரி 4 பக்கம் அட்டை நம்ம இறக்கிக்கலாம். சீட்டு அட்டையோ சிமெண்ட் சீட்டோ அல்லது கூலிங் தகரமோ இறக்கிக்கலாம். ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா அவர் வீடு கிட்டத்தட்ட அவருக்கு வயசு முன்னாடி அவருக்கு பிறக்கும் போதுலேருந்து முன்னாடியே இந்த வீடு அவர் கட்டி அவருக்கு எத்தனை வயசு ஆகுதுன்னு தெரியலங்க. அந்த வீடு எவ்வளோ வருஷம் இன்னும் வரையும் வந்திருக்குன்றது ஒரு மண் வீடு தாங்க. கண்டிப்பாக நீங்கள் அதை கேட்டு அவர்கிட்ட தெரிஞ்சுக்கலான்றதுனால தான் நம்ம இங்கே வந்திருக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் திரும்ப வந்தீங்கனாலும் அவர் இதை நீங்கள் கண்டிப்பாக அவரே நேரில் மீட் பண்ணி கேட்கலாம். இல்லை நாங்கள் வேறு மாதிரி சொல்லி சொன்னால் கூட நீங்கள் இதுன்னா நீங்கள் அவரே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் கண்டிப்பாக நம்ம குடும்ப ஃபார்முலா கொடுத்த வாட்டி நம்ம ஒரு பேர் சொல்லும்போது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து கேட்டு எப்படி நாங்கள் பண்ணியிருக்கோம் என்னன்றது எல்லாம் ஃபுல்லாக வந்து தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக நம்ம வாங்க, அவரை நம்ம பார்ப்போம். அவர் வீட்டுக்காரங்க அவர் கொஞ்சம் இப்போ பக்கமாக ரீசெண்டாக அவருக்கு ஒரு பைக்கில் வச்சு ஆக்சிடென்ட்டுங்க, அதனால் கொஞ்சம் காலில் கொஞ்சம் அடிபட்டுருச்சு. அதனால் அவர் வீட்டில் உட்காந்துட்ருக்காரு. கண்டிப்பாக வாங்க, நம்ம அவர் பார்ப்போம் கண்டிப்பாக. அவர் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அவர் டிராக்டர் நிறைய வச்சுருக்காரு, ஒர்க் ஷாப்பு வண்டி எல்லாமே எல்லாம் அவர் இருந்தாங்க. கண்டிப்பாக வாங்க, நம்ம அவர் போய் பார்ப்போம். நல்லா இருக்கீங்களாண்ணே? சரிண்ணே. இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த மாதிரி நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அந்த மாதிரி காங்கிரீட்டில் பண்ணது, நீங்கள் எவ்வளோ கூட வந்து எல்லாம் பண்ணி கொடுத்தீங்க. இப்போ நம்ம புதுசாக இன்னொரு ஃபார்முலா நம்ம இன்னும் மக்களுக்கு குறைஞ்ச வழியில் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குண்ணா. மண் அதிகமாக செம்மண் மணல் இந்த மாதிரி கலந்து சிமெண்ட் கலந்து இந்த மாதிரி பண்ணி இன்னும் லோ பட்ஜெட்டில் ஏதோ இந்த மாதிரி சீட்டு வீடு போடலாம் அப்படின்ற ஒரு அபிப்பிராயம் இருக்குது. இப்போ இதை நீங்கள் பார்த்த வரையும் தெரியுதுங்க, நானும் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கேன். இது மண் வீடுலாம் இது இது கட்டி எவ்வளோ நாளுண்ணா? இதெல்லாம் கட்டி ஒரு இப்போ எனக்கு 19 வயசு. அது இதெல்லாம் கட்டி இப்போ எனக்கு முன்னாடி ஒரு 5 வருஷம் முன்னாடி கட்டிட்டாங்க. வீடு பிறக்க வந்துட்டாங்க, நான் பிறக்க கட்டிட்டு இப்போ 50 வருஷத்துக்கு மேலே இருக்கும். 50 வருஷம் கூட இருக்கும் அந்த வீடு. அதெல்லாம் ஒன்றுமே எவ்வளவோ மழை புயல் எல்லாம் எதுவுமே ஆகல. இப்போ நீங்கள் இது இப்போ இந்த வீடு கட்டி 50 வருஷம் நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே கட்டிட்டாங்க. அதான் இதுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இது மண் வீடு தாங்க. இந்த வீடுலாம் முடிச்சுதான் அந்த வீடுலாம் நாரியத்துக்கு தகுந்த மாதிரி மாத்தணும். ஆனா இந்த வீடு இப்போ நாங்க ஆல்டரேஷன் பண்ணலாமா, இதுலயே இருக்கிற வரைக்கும் இந்த சூத்துலயே ஆல்டரேஷன் பண்ணலாமான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன்னா இது பண்ணி கொஞ்சம் செலவு கம்மியாகும். ஏன்னா இந்த செவ்வரெலாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, அதில் மண்ணில் தான் வச்சாங்க. வச்சு இப்போ இந்த மேலே கொஞ்சம் எல்லாம் இதாக இருக்குதுன்ட்டு எல்லாம் எடுத்துகிட்டு பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி. அதான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செவ்வறு இன்னும் நல்லாவே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது மேலே இதை மட்டும் எடுத்து இந்த இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து மாற்றிட்டு எதாவது ஆல்டர் பண்ணலாமா, இல்லை திரும்ப இது நாகரீகத்துக்கு தகுந்த மாதிரி புதுசாக மாறிக்கலான்ற ஒரு இது இருக்குங்க. கண்டிப்பாக நம்ம இந்த வீட்டுக்குள்ளே எப்படி இருக்குன்றது உள்ளே நான் உள்ளே போய் காமிக்கிறேன். கண்டிப்பாக இதை நீங்கள் பார்க்கணும் கண்டிப்பாக. ஆனால் உள்ளே போய் பார்க்கறதுக்குண்ணா சரி. இப்போ
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆனால் கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக தான் இருக்குங்க. இதெல்லாம் இதெல்லாம் மண் சேவர் தாங்க. அவனை கிட்டத்தட்ட இதுவே 50 வருஷம் வந்துருக்குதுன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இது எப்படின்னு கேட்டிங்கன்னா கிராமப்புறம் உள்ளவங்களுக்கு இது பயனளிக்கும், ஏன்னா சிட்டியில் உள்ளவங்களுக்கு இது செட் ஆகாதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே ஃபுல்லாக பாருங்கள். ஏன் நம்ம இந்த வீடை உங்களுக்கு காமிச்சோம்னா இன்னும் சில வீடுகள் காமிக்கிறோம் பாருங்கள். அதுவும் பாருங்கள் எவ்வளோ வருஷம் உள்ள வீடெல்லாம் காமிக்கிறோம், பழைய வீடெல்லாம். கண்டிப்பாக நீங்கள் அதை பாருங்கள். கண்டிப்பாக இது ஏன் காமிச்சோம்னா இந்த நம்மளுடைய ஃபார்முலாவும் இந்த மாதிரி சாதாரண பழைய முறைப்படியில் உள்ள மண் வீட்டில் கட்டினதுக்கான இதுவும் ரெண்டும் சேர்த்தோன்னா இன்னும் உங்களுக்கு குறைஞ்ச செலவில் நீங்கள் சாதாரணமான ஒரு சீட்டு போட்டு ஒன்று கூலிங் சீட்டோ அல்லது சிமெண்ட் சீட்டோ ஏதோ ஒன்று நீங்கள் போட்டு 4 பக்கம் டேப்பர் அடித்து நீங்கள் இது பண்ணிங்கன்னா இன்னும் 100 வருஷத்துக்கு மேலே உங்களுக்கு தரமான வீடு கண்டிப்பாக எங்களால் அமைச்சு தர முடியும். அதனோட முயற்சி தான் இது நாங்கள் இதை காமிச்சிருக்கோம். கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு முழுக்க முழுக்க பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக இன்னொரு வீடு நான் கண்டிப்பாக காமிக்கிறேன், நீங்கள் அதையும் பாருங்கள். கண்டிப்பாக அண்ணங்கிட்ட நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சிருப்பீங்க. கண்டிப்பாக சரி, நீங்கள் இவ்வளோ தூரம் எங்களுக்கு சொன்னதுக்கு ரொம்ப நன்றிண்ணே. நன்றி. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா ஒரு 45 வருடத்துக்கு பழமையான ஒரு வீட்டு பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கோம். அந்த வீடை நாங்கள் இப்போ நம்ம பார்க்கலாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஏற்கனவே நம்ம பழைய முறைப்படி கட்டியிருப்பாங்க. 45 வருஷத்துக்கு முன்னாடி சாதாரண மண் வீடை வச்சு சாதாரண பில்லு கோர வீடை வச்சு கட்டி தரமாக இன்றைக்கும் இன்னும் ஒரு 40 வருஷம் உழைக்கக்கூடிய அளவில் தான் இருக்குங்க அந்த வீடு. கண்டிப்பாக அந்த வீடை காமிக்கிறோம் பாருங்கள். இப்போ நீங்கள் அந்த வீடை பார்க்கும்போது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த வீடு இன்றைக்கி சாதாரணமாக ஒரு மண்ணில் கட்டுறது கண்டிப்பாக அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இதில் இன்னும் இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ஒரு 8 அடி வச்சா இன்னும் ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்கேங்க. இல்லைங்க, இந்த மாதிரி நம்ம சாதாரண அந்த கிராமப்புற மக்களுக்கு இது பயனடையும் வகையில் இருக்கோங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் பாருங்கள், முழுமையாக பாருங்கள் நம்ம வீடியோ ஃபுல்லாக. கண்டிப்பாக இது எப்படின்னு கேட்டிங்கன்னா முழுக்க நம்ம செய்யக்கூடிய ஃபார்முலா நாங்கள் சொல்லியிருக்கோம், ஃபார்முலா போடுறோம்னு சொல்லியிருக்கோம். அதே ஃபார்முலாவில் நம்ம இந்த செம்மண் மணல் இந்த மாதிரி சுண்டாமெல்லாம் சேர்த்து நல்லா நின்று கொஞ்சம் நம்ம சாதாரண நமக்கு கிடைக்கக்கூடிய செம்மண் சாதாரண அந்த சரள மண் மாதிரி செம்மண் கலந்தது இருக்குங்க, மணல் கலந்த மண் இருக்கும். அந்த மண்ணை வச்சு நம்ம சிமெண்ட் போட்டு மீடியம் அந்த ரேசியத்தில் போட்டு நம்ம கலந்து மிக்ஸி பண்ணி நம்ம அதே ஃபார்முலாவில் அந்த சட்டரிங்கில் ஊற்றிட்டோன்னா இன்னும் உங்களுக்கு ஒரு 100 வருஷத்துக்கு மேலே உங்களுக்கு லைஃப் கிடைக்கும் கண்டிப்பாக. ஏன்னா அது என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா நம்ம சாதாரண மண் வீடே நிற்கும் போது நம்ம சாதாரண இந்த மாதிரி சிமெண்ட் இதெல்லாம் போட்டு கலந்து நம்ம செய்யும்போது இன்னும் உங்களுக்கு தரமாக இருக்கும் வீடு. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடு பார்த்தீங்கன்னா ஒரு தரமாகவும் இருக்கும், ஒரு உங்களுக்கு இப்போ ஒரு சாதாரண ஒரு ரொம்ப இந்த நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே ரொம்ப கம்மி வசதி உள்ளவங்க கட்ட முடியாத ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் பண்ணுறோங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப இன்னும் எங்களால் அந்த நீங்கள் சொல்லக்கூடிய விலையெல்லாம் எங்களால் கட்ட முடியாதுங்க. எங்களுக்கு இன்னும் குறைச்சி எதை பண்ண முடியுமான்னு கேட்குற நண்பர்களுக்காக இந்த வீடியோ நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் போடுறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ நான் ஃபுல்லாக காமிக்கிறேங்க. கண்டிப்பாக இந்த வீடு இல்லையா இன்னொரு வீடும் காமிக்கிறேங்க, அதையும் நீங்கள் பாருங்கள். அவங்களுடைய அவங்க வீட்டுக்காரங்களுடைய விருப்பம் எத்தனை வருஷம் ஆயிருக்கு என்னன்றது அவங்க வீட்டுக்காரங்கள்ட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக. இப்போ ஏன் நாங்கள் இதை சொல்கிறோன்னா இந்த வீடு வந்து உங்களுக்கு நல்ல தரமாக இருக்கும். சாதாரண மண்ணில் போடும்போதே எப்படின்னா நம்ம ஃபார்முலாவை பயன்படுத்தி நம்ம சென்டரிங் வச்சு உங்களுக்கு மில்லரில் வச்சு கலக்கி ஊற்றும் போது நம்ம அதிகமாக இதில் செம்மண்ணை சேர்க்கறதுனால இன்னும் உங்களுக்கு வீடு கூலிங்காகவும் இருக்கும். நீங்கள் சாதாரணமாக நீங்கள் எப்படி உங்களுக்கு வசதிக்கு ஏற்ப நம்ம கூலிங் சீட்டும் நம்ம போட்டுக்கலாங்க. அப்படி இல்லைனா சாதாரண சிமெண்ட் சீட்டு கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தரமாகவே இருக்கும். ஏன்னா இது இப்போ நம்ம வாங்க வீட்டினுடைய நம்ம ஓனர் அந்த பையன் இருக்காப்பில் அங்கே சித்தப்பா இருக்காப்பிலைங்க. நம்ம அவர் சித்தப்பா அவர் விவரத்துக்கு எவ்வளோ வருஷம் ஆயிருக்கு என்னன்றது அவர்கிட்ட நம்ம நேரில் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. கண்டிப்பாக வாங்க, நம்ம அவங்க நேரே பார்ப்போம் அவங்கள. அண்ணன் தாங்க தம்பி தம்பி பார்த்தீங்கன்னா வீட்டு இவர் தான் ஓனருங்க. கண்டிப்பாக இவர் வந்து பார்த்தீங்கன்னா தம்பியோட சித்தப்பாங்க. ஆனால் இது உங்களுக்கு விவரம் தெரிஞ்சு உங்களுக்கு தெரியுமா தம்பி இந்த வீடு கட்டினது? தெரியாது. உங்களுக்கு இந்த வீடு கட்டினது உங்களுக்கு தெரியாது கண்டிப்பாக. ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடு கட்டி எத்தனை வருஷம் ஒரு ஆயிருக்கும் கண்டிப்பாக 45 வருஷம் இருக்கும் கண்டிப்பாக. இது நீங்கள் இப்படியே நீங்கள் விட்டாலும் இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தாங்கும் இதை நீங்கள் சாதாரணமாக? கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம் தெரிஞ்சுக்கலாம். இதோட பழமையான வீடெல்லாம் கண்டிப்பாக நம்ம சேனலில் கண்டிப்பாக நீங்கள் மக்கள் விருப்பப்பட்டால் அதையும் நான் பிடிச்சி கூட காமிக்கிறேங்க. கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுக்க இது இப்போ கட்டி இருக்கிறதே 45 வருஷம் வந்துருச்சுங்க. இதுக்கு மேலே இந்த வீடை நீங்கள் அதுக்கு மேலே விட்டா கூட இன்றைக்கி கிட்டத்தட்ட சாதாரணமாக வச்சுக்கிட்டால் இன்னும் ஒரு 45 வருஷம் 50 வருஷத்துக்கு மேலே வருங்க. இப்போ கிட்டத்தட்ட கணக்கு பார்க்கும்போது ஒரு 100 வருஷமே உங்களுக்கு ஆமாம் இந்த பில்லை முறையாக மேய்ஞ்சிக்கிட்டாங்கன்னா இன்னும் 50 வருஷத்துக்கு மேலே கூட வருன்ற. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்
இவ்வளோ இது நம்ம பண்ணும்போது நம்ம இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற ஃபார்முலாவில் நம்ம இதை மிக்சிங் பண்ணி நம்ம மில்லரில் கலக்கி ஊற்றும்போது உங்களுக்கு ஹீட்டும் வராதுங்க, அது இல்லாத வீடு தரமாகவும் இருக்கும், இன்னும் 100 வருஷம் கூட உழைக்கும், ஆனால் குறைஞ்ச செலவில்லைங்க. அதனால தான் முழுக்க முழுக்க நம்ம இந்த வீடியோ பண்ணுறதை பண்ணி போடுற ஒரு இதில் இருக்குங்க. கண்டிப்பாக நம்ம வாங்க, வீடை போய் சுற்றி பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு, உள்ளுக்குள்ளே போய் பார்ப்போம். கண்டிப்பாக வாங்க. இந்த செவரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க, ஒரு முளை இருக்குங்க செவரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, நீங்கள் நல்லா உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும், ஒரு முளை இருக்குங்க. என் கை எவ்வளோ நீட்டம் இருக்கோ அவ்வளோ நீட்ட செவரு இருக்குங்க. இது கிட்டத்தட்ட இது 45 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா நீங்களே கால்குலேஷன் பண்ணி பார்த்துக்கலாம். இது சாதாரண பழைய காலத்து வீடு தாங்க. கண்டிப்பாக நான் எனக்கு தெரிஞ்சு நம்ம இங்கே சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் வரும்போது பார்க்கும்போது அப்போ இருந்தே இருக்குங்க. கண்டிப்பாக பாருங்கள், வீடு ஃபுல்லாக தெரியுங்க உங்களுக்கு. ஆனால் இதெல்லாம் இப்போயும் புழங்கிக்கிட்டு தாங்க இருக்காங்க. கண்டிப்பாக இது பார்த்தீங்கன்னா ஹீட்டுன்றது சுத்தமாக வராதுங்க. நம்ம இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம். மேலே நம்ம மேலே சீட் போட்டுட்டு உள்ளுக்குள்ளே மேலே ஒரு 8 அடி மட்டத்தில் சென்ட்ரிங் ப்ளே விட்டு வச்சு அடிச்சுக்கலாம், இல்லை பால் சீலிங் மாதிரி பண்ணிக்கலாங்க. இன்னும் உங்களுக்கு என்ன ஒரு இது வேணாலும் பண்ணிக்கலாம், ஒரு தரமாக உங்களுக்கு வீடை அமைக்க முடியும், குறைஞ்ச செலவில். அது அதனால தான் இது முழுக்க முழுக்க இந்த வீடியோவை நாங்கள் எடுத்து போகிறதா இருக்கோங்க. கண்டிப்பாக அதான் முக்கியமான காரணம். ஒன்று பார்த்தீங்கன்னா இந்தாண்ட ஒரு ரூம் இருக்குங்க, இதையும் பார்க்கலாம். கண்டிப்பாக அந்த உள்ளுக்குள்ளே ஒரு ரூம் இருக்குது. தம்பி உள்ளுக்குள்ளே லைட் இருக்குங்களா? சரி சரி, லைட் இல்லைங்க. சரி, அது பாருங்கள் ஓரளவுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னாவே புரியும். ஆனால் இதில் எவ்வளோ ஒரு கூலிங் இருக்குது, அந்த பழைய முறைப்படி கட்டுறதே எவ்வளோ கூலிங் இருக்கும்போது இன்னும் வசதி வீடு கட்ட முடியாத ரொம்ப கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் இந்த ஃபார்முலாவும் சேர்த்து போடுறோம். மிக மிக நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒரு 1000 குறையும்னு சொல்லியிருக்கோங்க. அந்த 1000 குறையிறதை விட இன்னும் குறையும், ஒரு 600 ரூபா 700-800 ரூபா ரேஞ்சு கூட வச்சுக்கோங்க. ஏன்னா கம்மியை சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா வந்துருச்சுன்னா தப்பாக போயிடும். அதனால் ஒரு 700-800 ரூபாய்க்குள்ளே ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே வருங்க. இது சாதாரண நம்ம வசதி ரொம்ப கம்மியாக உள்ளவங்களுக்காக நாங்கள் சொல்லியிருக்கோம். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா முடிஞ்ச வரையும் இது நம்ம சீட் போட்டுக்கலாம், மேலே சீட் போட்டுட்டு நம்ம பழைய முறைப்படி ஒரு ரேக்கு மேலே உங்களுக்கு இது அடிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி நம்ம மேலே சீட் போட்டு இதில் உங்கள் பரணை மாதிரி போட்டுருவாங்க. ஹீட்டு நீங்கள் வந்தால் கூட உங்களுக்கு ஓரளவுக்கு தடுக்கக்கூடிய அளவில் தான் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா இந்த சைடும் பார்த்தீங்கனாலும் சரிங்க, இந்த சைடு பார்த்தீங்கனாலும் சரிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு பரணி மாதிரி அடிச்சிருப்பாங்க. இதில் இந்த பழைய மேலே ஜாமான் வைக்கிறதுக்கு எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் மேலே ஏற முடியாத காரணத்தால் இதை காமிக்க முடியலைங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா பாத்திரமெல்லாம் வச்சுருப்பாங்க, உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டால் ஹீட்டு மேலேருந்து நீங்கள் வந்தாலும் கீழே கொஞ்சம் தடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. ஒரு 8 ஹைட்டு போட்டுட்டு மேலே நம்ம ஏதோ ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஏதோ வுட்டில் ஏதோ ஒரு பழையில சாதாரணமாக விலை கம்மியாக இருக்கக்கூடியதில் வச்சு நம்ம இது பண்ணிக்கிட்டோம்னா மேலே சீட்லேருந்து வர ஹீட் அதை வுட்டிலேயே பட்டதுனால கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, ரொம்ப கம்மியாக குறையும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு தரமாகவும் இருக்குங்க. இதில் நம்ம முறைப்படி பண்ணும்போது உங்களுக்கு பூச்சி வேலையும் வராதுங்க. மேக்ஸிமம் ஃபுல்லாக நீங்கள் உள்ளுக்குள்ளே சாதாரணமாக இது வந்து பழைய முறைப்படி நம்ம சுண்டாம்பு இது பண்ணி தான் இது பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ போடக்கூடியதும் அதே மாதிரி தான். எம்சாண்டு நம்ம எம்சாண்டு இருக்கவங்களும் எம்சாண்டு இல்லைனா மணல், இந்த ஓட மணல், ஆற்று மணல், செம்மண், இந்த மாதிரி சுண்டாம்பு வச்சு நம்ம பண்ணியிருக்கலாம்னு நான் சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி பண்ணும்போது 100 வருஷம் வர அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சாதாரணமாக டைப் 4 பக்கம் டேப் இருங்க. இது எப்படி பார்த்தீங்கன்னா 4 பக்கமும் உள்ள ஃபுல்லாக டேப் வரும். அந்த அளவில் நம்ம வடிவமைச்சு வீடியோ செவரே நினையாத மாதிரி நம்ம பாதுகாத்து சாதாரணமாக கட்டணும். இன்றைக்கி ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு நீங்கள் சாதாரணமாக ஒரு 600-700 ரூபாய்க்கு சாதாரணமாக ஒரு 800 ரூபான்னு கூட வச்சுக்கிங்க. ஒரு 800 ரூபாய்க்கு உள்ளே உங்களுக்கு எல்லாம் முடிச்சுக்கலாங்க, எல்லாம் ஒர்க்கும் வேலையும் செலவு ரொம்ப காஸ்ட்டும் கம்மிங்க. பேஸ்மெண்ட்டமும் ஒரு மீடியமாக போட்டால் போதும், ரொம்ப ஹெவியாக போடணுன்றது கூட இல்லைங்க. ஒரு மீடியமாக போட்டால் உங்களுக்கு அதுவே நல்ல ஒரு தரமாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த வீடு வந்து ரொம்ப கஷ்டப்படுற ரொம்ப அடித்தட்டு மக்கள்லேருந்து கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு வீடு கட்ட முடியாதவங்களுக்கு கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி தான் இந்த இதை நாங்கள் சொல்லியிருக்கோங்க. இது ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நான் மற்றவங்க மாதிரி நல்லா சொக்கா போட்டுக்கிட்டு நீங்கள் இப்படி பண்ணுப்பா இப்படி பண்ணுப்பான்னு வேலை வாங்குறது இல்லைங்க. நம்ம வந்து அடிமட்டத்தில் இறங்கி நாங்கள் வேலை செய்கிறோம். எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம அடிமட்டத்தில் இருந்து வேலை செஞ்சு வந்ததுனால தான் இதெல்லாம் எங்களோட ஒரு யூகிச்சு உங்களுக்கு நாங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ நீங்கள் முழுக்க முழுக்க நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். இந்த மாதிரி சாதாரண ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் பண்ணுற இப்போ செய்கிற ஒரு ஃபார்முலா வீடியோ கண்டிப்பாக நம்ம சேனல்லே போடுறோங்க. மிக விரைவில் நம்ம இந்த ஃபார்முலா சொன்னதுக்கப்புறம் மிக விரைவில் நாங்கள் ஒவ்வொரு இதுவும் நாங்கள் செஞ்சு 6 இன்ச் வாலு 4 இன்ச் வாலு அதே மாதிரி இதே
நம்ம காங்கிரீட்ல இந்த மண் மண் பிளாக்ல பண்றதை நீங்க அதுல ஒரு அடி வாழ் வேணாலும் பண்ணிக்கலாம், முக்கால் அடி வாழ் வேணாலும் பண்ணிக்கலாங்க. அதுல ரொம்ப ஹீட் வராத மாதிரி உங்களுக்கு சாதாரண ஒரு முறையில உங்களுக்கு எவ்வளவு எவ்வளவு கம்மியா செலவு உங்களுக்கு அமைச்சு கொடுக்க முடியும்ன்றது ஃபுல் அண்ட் ஃபுல்லா நாங்கள் வீடியோவிலே போட்டு என்ன இது வரும்ன்றது ஃபுல் அண்ட் ஃபுல்லு உங்களுக்கு நாங்கள் வீடியோவில் நாங்கள் சொல்லிடுவோம். கண்டிப்பாக நீங்கள் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் நம்ம வீடியோவை பார்த்த அனைவரும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றி வணக்கங்க. Like, share the video.